ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன சீரியல் பார்க்க போகிறோம்னா பாக்கியலட்சுமி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாக்கியலட்சுமி நம்ம கோபி இருக்காங்க இல்லையா, கோபி வந்து பாக்கியாக்கிட்ட பேசினிருக்கா, இந்த மாதிரி நான் வந்து 28 வருஷமாக உழைச்சிட்ருக்கேன், மிஷின் கூட 5 வருஷம் 10 வருஷத்தில் கூட மிஷின் கூட ரிப்பேர் ஆகிடும், ஆனால் நான் 28 வருஷமாக எந்த ஒரு ரிப்பேரும் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உழைப்பு மட்டும்தானே நான் இருந்தேன். யாருக்காக எல்லாம் உங்களுக்காக தானே கல்யாணம் படிப்பு எல்லாம் எப்படி டக்கு டக்குன்னு ஆச்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி அவர் கோபி பேசிக்கிட்டே இருக்காரு. பாக்கியலட்சுமி என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு இந்த தப்பு பண்ண மாட்டீங்கன்னு ஒரு உத்தரவாதம் ஒன்று கொடுங்க சொல்கிறாங்க. சரின்னு அவர் கோபி வந்து யோசிப்பார், பாக்கியம் வந்து எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா நம்ம வந்து சத்தியம் பண்ணி தான் அவன் சொல்லிட்டு சத்தியம் பண்ண போகிறாரு. சத்தியம் பண்ணும்போது நீ இனிமேல் நீ தான் என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போயின்னு இருக்கும்போது பாக்கியான்னு சொல்கிறதுக்கு பதில் அவர் வந்து ராதிகான்னு சொல்லிடுறாரு. ராதிகான்னு சொன்னோடனே அவங்க கையெழுத்து கும்பிட்டு பாக்கியா கையெழுத்து கும்பிட்டு வெளியே போங்கன்னு சொல்கிறாங்க. வெளியே போங்கன்னு கையை காட்டுறாங்க. அவரும் புரிஞ்சுக்கிட்டு வெளியே போய் அவங்க பையனை பார்க்குறாரு, எழில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எழிலும் பாக்கியாவும் உட்காந்துன்னு இந்த மாதிரி சாப்பிட்டியாமான்னு எழில் வந்து கேட்பார். இல்லை எனக்கு வேணாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா, எல்லாமே ஒரே இதாக இருக்குது, குடும்பமாக இருக்குது, அப்பா எதனா பண்ணிடலாமோது கோபம் இருக்குது, ஆனால் எது பண்ணாலும் உன் நிலமை மாற போகிறதில்லன்னு அவர் வந்து ஃபீல் பண்ணி பேசினிருக்காரு நம்ம எழில். இது மாதிரி பேசின்னு இருக்கும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க பாக்கியா, இந்த மாதிரி எனக்கு வெளியே போகணும்னு தோணுதுடா, என்னை வெளியே கூட்டின்னு போறியானா, சரி கூட்டின்னு போகிறேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நீ சாப்பிட்டே என்னை கூட்டின்னு போகணும் அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றும் மாதிரி நீ கேட்டதே எனக்கு இது நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மையம் இருக்குங்க இல்லையா, அந்த மையம் வந்து எனக்கு வாமிட் எடுக்கணும் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு அவங்க அம்மா ராதிகா வந்து கூட்டின்னு போயிட்டு இது மாதிரி இருந்துட்டு அவங்க ஆயா வந்து மருந்து கலங்கி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எப்போ ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு மையம் கேட்பேன், உனக்கு தான் உடம்பு சரியில்லை, நாங்கள் இப்போ ஊருக்கு போகல, அம்மா வந்து ஊருக்கு போகலன்னு கோபத்தில் இருக்காங்கன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னு அவங்க ஆயா சொல்கிறாங்க. உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் அவங்க அம்மா வருத்தமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அப்படியே ராதிகா எழுந்து வந்து ஹாலில் உட்காடுறாங்க. அப்படி ஹாலில் உட்காரும்போது பாக்கி இதுக்கு முன்னாடி பேசினாங்க பற்றியா, அவங்களை நான் வந்து தங்கச்சி மாதிரி பார்த்தேன், நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே, அதெல்லாம் அவங்க யோசித்து பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பாக்கியாவும் எழிலும் வந்து பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்கே ஒரு பாட்டு ஒன்று போயின்னு இருக்கும். அந்த பாட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து முதலாக கல்யாணம் ஆகி உங்கள் தாத்தா வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டு தான் போயின்றது, உங்கள் அப்பா வந்து எப்படி திரும்ப என்னை பார்த்தாரு, புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி அவர் பார்க்கவே இல்லை, இவ்வளோ போய் என்னை கட்டி வச்சிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்தாரு. அந்த பார்வை இன்றைக்கி வரைக்கும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு அவங்க பையனை கேட்குறாங்க எழில. பாக்கியம் எந்த விஷயம் அவர் கேட்கும்போது இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரினா இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதோட எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கலர் பாக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.